துக்கமுறாக அப்துல் காதர் லோஃபில் அவர்கள் என்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் போட்டியிட்டு 1400 விருப்பாக்களை பெற்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் முதன்மையாக வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளராக இருக்கிறார். இவர் தற்பொழுது மாந்தை மேற்கு பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவராக சத்தியப்பிரமாணம் செய்துள்ளார். இவர் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கிறார். இவருடன் நாங்கள் தற்பொழுது எங்களது www.vidathirthi.com ஊடாக எமது நேர்களுக்காக நாங்கள் சில பேட்டிகள் எடுக்கின்றோம். அந்த வகையிலே அப்துல் காலர் லோஃபில் அவர்களே, நீங்கள் ஆசிரியராக இருந்து இவ்வாறு அரசியலுக்கும் நிலைகளுக்கு முதலாவது என்ன காரணம்? என்னை பொறுத்தவரையில் ஆசிரியர் தொழில் நீண்ட காலம் பல சேவைகளை செய்ய கிடைத்ததற்கு நான் நல்லா நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக ஆசிரியர் தொழிலே பல பட்டதாரிகளை, சுமார் 300 பட்டதாரிகளை உருவாக்க கிடைத்தமைக்கு நான் அல்லாஹ்வுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இருக்கின்ற காலம் இவர் எதிர்காலம் வடக்கிலே மாந்தை மேற்கிலே அமையப் போகின்றது என்பதை நான் புத்திசாதரியமாக உணர்ந்து கொண்டேன். எதிர்காலத்திலே எமது வாழ்க்கை அங்குதான் அமையப் போகின்றது. எனவே எதிர்காலம் அங்கு அமையப் போகின்ற இடத்திலே நாங்கள் பல எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எமது பகுதிகள் சீரழிந்திருக்கின்றது, பாடசாலை இல்லாமல் இருக்கின்றது, பாறைகள் இல்லாமல் இருக்கின்றது, குளங்கள் பழுதடைந்து உள்ளன. இவ்வாறு எங்களுடைய வாழ்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லாத நிலையிலே நாங்கள் அரசியல் ரீதியாக இதனை முன்னின்று கொண்டு செல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கின்றது. எனவேதான் இந்த தேர்தலிலே நான் போட்டியிடுவதற்கு முன்வந்தேன். இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவதற்கு முன் வருவதற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்ற அரசியல் கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் இல்லை? ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே தற்போது ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி, அடுத்ததாக அரசாங்கம் ஏறத்தால தற்போது அரசாங்கம் இந்த கட்சியினூடாக வழிநடத்தி வருகின்றது. சுமார் 6 வருடங்களுக்கு இந்த மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் ஆட்சியில் இருக்கப் போகின்றது. அதே போல எமது அமைச்சர் ரிஷாத் பத்மீன் அவர்கள் ஜனாதிபதியுடன் நெருங்கிய உறவு கொண்டவராக எமது பகுதிகளிலே நாங்கள் எதிர்பார்த்த அளவு அதிகமான சேவையை செய்த ஒரு மனிதர் என்று நாங்கள் அவரை கருதுகின்றோம். அவரால் மாத்திரமே எமது வடக்கு பகுதியை புனரமைக்க முடியும், எமது மாந்தை பிரதேசத்தை அவரோடாகவே அபிவிருத்தி செய்ய முடியும் என்ற ஒரே நம்பிக்கையிலே நான் இந்த கட்சியிலே இறங்கி போட்டியிட முன்வந்தேன். 80 வேட்பாளர்கள் மாந்தை பிரதேச சபையிலே போட்டியிட்டார்கள். அவ்வாறு போட்டியிட்டு நீங்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியிலே முதன்மையான நிலையில் 1415 விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்கு எவ்வாறான காரணங்கள் உள்ளன என்பதை உங்களால் கூற முடியும்? என்னை பொறுத்தவரையில் நான் கடந்த காலங்களிலே எமது பள்ளி நிர்வாக சபையில் சுமார் 6 வருடங்களாக செயலாளராக இருந்திருக்கின்றேன். நேர்மையாக எனது பணிகளை செய்திருக்கின்றேன். அத்துடன் எனது ஆசிரிய தொழிலை மிக கண்ணியமாக கௌரவமாக நான் வழிநடத்தியிருக்கின்றேன். அத்தோடு எனது இந்த கடந்த காலத்திலே எனது 20 வயது தொடக்கம் நான் இந்த சமூக சேவையிலே என் குடும்ப நிலையையும் பாராது சமூகத்துக்காகவே நான் வாழ்ந்திருக்கின்றேன். அதனால் எனக்கு மக்கள் அளித்த ஒரு கௌரவமாக நான் இதனை நினைக்கின்றேன். எல்லா மக்களும், எல்லா பிரதேச மக்களும் எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் எனக்கு வாக்களித்துள்ளார்கள். அத்துடன் என்னிடம் படித்த நான் என்னுடைய சுயநலம் பாராது அவர்களுக்கு கற்பித்து அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக நான் பாடுபட்டதற்காக அவருடைய குடும்பம் எல்லோரும் இணைந்து பிரதேச வேறுபாடுகள் என்று எனக்கு அதிகமான வாக்குகளை தந்திருக்கிறார். அந்த வகையிலே நீங்கள் மக்களுடைய வாக்கின் மூலமாக தெரிவு செய்யப்பட்டு தற்பொழுது பிரதேச சபை உறுப்பினராகவும் அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கின்றீர்கள். ஆசிரியராக இருந்து இந்த அரசியல் நடவடிக்கைகளை எவ்வாறு செய்ய போகிறீர்கள்? பொதுவாக சேர்மன் போஸ்ட்
கிடைத்திருந்தால் நான் ஆசிரியர் தொழிலை ஒரு 4 வருடங்களுக்கு நோக்கி எடுத்துவிட்டு செய்யலாம் என்று எண்ணத்திலே நாங்கள் இறங்கினோம். இருப்பினும் எமது மாண்டை பிரதேசத்திலே தமிழ் கூட்டமைப்பு வந்து வெற்றியடைந்திருக்கின்றது. அதனால் எங்கள் உறுப்பினர் என்ற பதவியை கிடைத்திருக்கின்றது. அந்த உறுப்பினர் பதவியை கொண்டு நான் எனது ஆசிரியர் தொழிலை எமது மாண்டை பிரதேசத்திலே மாற்றி அங்கிருந்து எமது மக்களுக்காக நான் முழு நேரமாக சேவையாற்ற நான் முன் வந்துள்ளேன். அந்த வகையிலே நீங்கள் எதிர்கட்சி உறுப்பினர், அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்து இந்த மக்களுக்கு எவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை செய்ய போகின்றது என்று கூற முடியும். தற்போது இருக்கின்ற நிலையிலே அரசாங்கம் அரசாங்க உறுப்பினர்களாகவே சகல அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் கொண்டு செல்ல முன் வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமைச்சர் இஷாத் பதீதீன் அவர்களால் எனக்கு மாந்தை மேற்கு பிரதேசவையின் கோஆர்டினேட்டர் பதவி எனக்கு தந்திருக்கின்றார்கள். ஏஜிஎம்சிக்கு ஒருவரை நியமித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற சகல அபிவிருத்தி நடவடிக்கைகளும் என் மூலமாக எனது என்னுடன் இந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் போட்டியிட்ட 6 உறுப்பினர்களாகவும் நாங்கள் இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளை திறன்பட நேர்மையாக கொண்டு செல்ல நான் முன் வந்துள்ளேன். அதே வேளையில் மாந்தை மேற்கு பிரதேசத்தில் தற்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கின்றது தமிழ் கூட்டமைப்பு. இந்த தமிழ் கூட்டமைப்பு ஆளும் கட்சியாக இருப்பதனால் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருப்பதனால் பிரதேசத்தின் இந்த எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு ஆளும் அந்த கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற தமிழ் கூட்டமைப்போடு எவ்வாறு ஒத்துழைப்பான நடவடிக்கை ஈடுபட போகின்றீர்களா, அல்லது அவருடைய நடவடிக்கைக்கு எதிராக இருந்து நீங்க செயற்பட போகின்றீர்களா என்பதை கூற முடியும். கடந்த காலங்களிலே 1990 ஆண்டுகளிலே நாங்கள் வெளியேற முன்பு தமிழ் முஸ்லிம் சகோதரர்கள் ஒரு கோப்பையிலே சாப்பிட்டார்கள். எனவே அவர்கள் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த தொடர்புகளை சுட்டிக்காட்டி எமது பிரதேசவை தலைவர் வரப்பிரகாசம் அவர்களிடம் கூறி எங்களது பகுதிகளுக்கும் நீங்கள் சேவை செய்ய வேண்டும், பிரதேசவையின் ஊடாக அரசாங்கத்தின் ஊடாக செய்யப்படுகின்ற பணிகள் எல்லாம் என் ஊடாகவே செய்யப்பட இருக்கின்றது. ஆனால் பிரதேசவை ஊடாக செய்யப்படுகின்ற பணிகளை இன்னும் நாங்கள் அவர்களிடமிருந்து பெற்று எமது மக்களுக்காக நாங்கள் 6 பேரும் ஒன்றிணைந்து வெற்றவர்களும் தோற்றவர்களும் சேர்த்து 6 பேரும் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளை கொண்டு செல்ல தயாராக உள்ளோம். இது தொடர்பாக தமிழ் கூட்டமைப்பு அந்த ஆட்சியாளர்களுடன் நீங்கள் ஏதாவது கோரிக்கைகள் முன்வைத்திருக்கின்றீர்களா? இதுவரை அவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்படவில்லை. ஏனென்றால் இன்னும் பிரதேச சபை ஒன்று கூட நடைபெறவில்லை. எதிர்காலங்களிலே பிரதேச சபை கூடிய பின்பு அவர்களிடம் இது தொடர்பாக நாங்கள் தெளிவாக பேச உள்ளோம். எமது பிரதேச அபிவிருத்தி தொடர்பாக அரசாங்கத்துடன் துணைந்து செயல்படுமாறு நாங்கள் அவர்களை கோர இருக்கின்றோம். அடுத்ததாக எதிர்கட்சி தலைவராக நீங்கள் இருப்பதனால் 1990 ஆண்டு வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்கள் தற்பொழுது பெரும்பான்மையாக புத்தளம் மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாவட்டத்தில் வாழ்கின்றவர்களுக்கு நீங்கள் உங்கள் மாந்தை பிரதேச சபை உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் என்ற வகையிலே இவர்களுக்கு எவ்வாறான அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகின்றனர்? முக்கியமாக நாங்கள் எங்களுடைய தேவைகளை மாந்தை பிரதேசத்திலே முழு குடியேறி கொண்டிருக்கின்ற முஸ்லீம்களுடைய தேவைகளை அரசுக்கு முதலாவது எடுத்து கொண்டு வருதல் எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அரசுக்கு சுட்டிக்காட்டுறது எங்களுடைய தேவைகளை, குறிப்பாக வீடுகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். எனவே ஆரம்பத்திலே தற்பொழுது இந்திய அரசாங்கத்தினூடாக கொடுக்கப்பட இருக்கின்ற வீடுகளிலே எமது பெரிய மடுவிடத்தன் டிஓ, ஆண்டாங்குளம், சொர்ணபுரி, வட்டக்கண்டல், கட்டைக்காடு, காக்கேங்குளம் போன்ற பகுதிகளுக்கு தேவையான வீடுகளை அரசாங்கத்திடமிருந்து பெற்று இவர்களை கட்டிக் கொடுப்பதற்கான சார் ஏற்பாடுகளையும் செய்வதோடு மனகூடங்கள் இல்லை, அவர்கள் குடியேறுவதற்கான எந்த மனகூட வசதிகளும் இல்லை, அந்த மனகூடங்களை உடனடியாக பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வதற்கு இருக்கின்றோம். அத்துடன் கிணறு வசதிகள், குடிநீர் வசதிகள், விவசாய பிரதேசங்கள் பழுவடைந்து சீரழிந்திருக்கின்றது, அவற்றை துப்புரவு செய்து மீண்டும் விவசாய கேள்விக்காக அவர்களிடம் ஒப்படைப்பது, இது போன்று முக்கியமாக ஒரு சமூக முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி முக்கியமானது. அதனால் பாடசாலைகள் புனரமைக்கப்பட வேண்டும்,
அந்த பாடசாலையை புனரமைப்பதற்கு எந்தெந்த நிறுவனங்கள் இருக்கின்றதோ அந்த நிறுவனங்களை கொண்டு வந்து அந்த பாடசாலைகளில் கட்டிடங்களையும் பழுதடைந்துள்ள கட்டிடங்களையும் புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். அடுத்ததாக பாதைகள் பல இடங்களிலே பழுதடைந்திருக்கின்றது. அந்த பாதைகளை போடுவதற்காக விரைவாக வடக்கின் வசந்தம் என்னும் திட்டத்தின் கீழ் பசில் ராஜபக்ச அமைச்சர் அவர்களின் உதவியுடன் இந்த செயல் திட்டத்தை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த செயல் திட்டங்களின் போது எமது பகுதிகளை அண்மித்திருக்கின்ற தமிழ் முஸ்லிம் எல்லா பகுதிகளையும் ஒன்றிணைத்து செயல்பட நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். நல்ல ஒரு திட்டம் அபிவிருத்தி. இதே நேரத்தில் வடமாகாண முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றம் ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு முன்பு துரிதமாக இடம்பெற்று தற்பொழுது மந்தகதியில் காணப்படுகின்றது. அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைக்கின்றார்கள். அந்த வகையில் அவருடைய அடிப்படை பிரச்சனைகள் பல தீர்க்கப்படாமல் இருக்கின்றதாகவும் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்ற பொழுது தாங்கள் மீள்குடியதற்கு தயாராக இருப்பதாக மக்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? கடந்த சில மாதங்களுக்கு முன்பு, அதாவது இந்த வருடம் ஜனவரி 31 முன்பு, வடக்கிலிருந்து வெளியேறிய முஸ்லீம்கள் அனைவரும் மீண்டும் தமது சொந்த பிரதேசங்களிலே குடியேறுமாறு பதிவு செய்து கொள்ளுமாறு தேர்தல் ஆணையாளர் ஒரு அறிக்கையை பத்திரிகையில் வெளியிட்டிருந்தார். எனவே இதன் அடிப்படையிலே உடனடியாக வடக்கிலே சென்று அங்கு எமது பகுதிகளிலே முழு பதிவை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம். இருப்பினும் அந்த பிரதேசங்களிலே நாங்கள் வாழ்வதற்கான தற்காலிக வீடுகள் கூட இல்லை, மலகூடங்கள் இல்லை. நாங்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே கன்னிவெடிகள் நிறைந்திருக்கின்றது. அந்த கன்னிவெடிகள் இன்னும் கிளியர் பண்ணப்படவில்லை. பாதைகள் படுமோசமாக பணிவடைந்திருக்கின்றது. குடிநீர் வசதிகள் இல்லை. எனவே இவ்வாறான வசதிகள் இல்லாத நிலையிலே அங்கு சென்று மக்கள் ஒரு 3 நாள் கூட தங்க முடியாத ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அங்கு சென்றிருக்கின்ற மக்கள் மிக கஷ்டப்படுவதை நாங்கள் பிரதேச உறுப்பினர் என்ற அடிப்படையில் நாங்கள் சென்று பார்க்கின்ற போது மிக கஷ்டமான ஒரு சூழலில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், 1990 தொடக்கம் 2011 வரை நாங்கள் கஷ்டப்பட்டு எமது மக்கள் கூலி வேலைக்கு சென்று இவர் தற்போது இருக்கின்ற புத்தளம் பகுதிகளிலே எங்களது வீடுகளை அமைத்துள்ளோம். இந்த வீடுகளை எவ்வாறு விட்டுச் செல்வது, இந்த வீடுகளுக்கு அரசு என்ன செய்ய போகின்றது, இதற்கான ஏதாவது ஒரு நஷ்டவீட்டை பெற்றுத்தருவார்களா என்ற ஒரு ஏற்கத்துடன் இருக்கின்ற அந்த மக்கள் மீண்டும் இந்த வீடுகளுக்கு ஏதாவது முடிவை கட்டிவிட்டு அந்த பகுதிகளில் குடியேறுவதற்கு இந்த மக்கள் மிக விரைவாக தயாராக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறோம். இவ்வாறு வீடுகளை கட்டி இடம்பெயர்ந்து வாழ்கின்ற இந்த மக்களுக்கு நஷ்டவீடு என்பது ஒரு பாரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை தாங்கள் ஆளுங்கட்சியில் இருப்பதனால் எவ்வாறு தீர்க்க போகின்றீர்கள்? அதற்கு ஏதாவது உங்களிடம் திட்டங்கள் இருக்கின்றன? பொதுவாக இந்த பிரச்சனை ஒரு சிக்கலான பிரச்சனை தான். அரசாங்கம் மீள்குடியேற்றம் பல பகுதிகளிலே செய்து கொண்டிருக்கின்றது. அதனால் எங்களுடைய பகுதிகளிலே சுமார் 10,000 மேற்பட்ட வீடுகள் இடம்பெயர்ந்த முஸ்லீம்களுடைய வீடுகள் இருக்கின்றது. இந்த இடம்பெயர்ந்த முஸ்லீம்களுடைய வீடுகளை பெற்றுக்கொண்டு அரசாங்கம் பெற்றுக்கொண்டு இதற்குரிய ஒரு நஷ்டத்தை தந்து எங்களுடைய பகுதிகளிலே குடியேற்றுவதற்கு நாங்கள் வீடுகளை கட்டுவதற்கு இது துணையாக அமையும். இது அரசாங்கம் மிக இலகுவாக இந்த விஷயத்தை செய்யக்கூடியதாக இருக்கும்.